அம்மா, இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்டையா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் உன் சொந்த டிரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மாட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா. அப்புறமா ஏமா அழறா? நான் இந்த ஜெயிலுக்கு வந்த 4 வருஷமா என் வீட்டுக்காரருக்கு 200க்கு மேல லெட்டர் அனுப்பின, எந்த லெட்டருக்குமே பதில் வரல. எல்லா லெட்டருமே திருப்பி வந்துருச்சு. இப்ப கூட நான் அவரை தேடி ஊருக்கு போறேன்னா அவர் எனக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு சின்ன நம்பிக்கைதான். இந்தாமா ரயில் டிக்கெட். இல்லங்கம்மா, இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம். இல்லம்மா, உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாயை மட்டும் எடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த 5 ரூபாய் போதும். போற வழியில இது சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா. நான் அவரை பாக்குற வரைக்கும் சாப்பிட போறதில்ல. ஒருவேளை அவர் என்ன பார்க்க வரலன்னா நான் சாப்பிடுற பொருளுக்கு இந்த 5 ரூபாய் போதும். என் பொண்ணு வந்தாச்சு. முறப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. என்னம்மா இவ்வளவு லேட்டு? சாரி டாட், உங்க அம்மா வேற அங்க கத்திக்கிட்டு இருப்பா. ஆரம்பிச்சிடலாமா? ஆர்த்திடுமா. ஆர்த்திடுமா.
சொல்றேன் பத்தியம்மா, உன் பிறந்த நாள் அமோகமா கொண்டாடி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் உண்டும். நீ தீர்க்கயிசா இருக்கணும். அதுக்காக தானே சாமி எல்லாமே செய்யறேன். அபிஷேகத்து நேரமாச்சு, வாங்க. ஆமாமா, உங்க அப்பா வரக்கா. வா வா. கோயிலுக்கு வந்தது சோறு தானே, பானம் கட்ட சோறு ஆயிப்போச்சு. அது எங்க இருந்தது என்ன? என்ன கோயில இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன? உனக்கு வேண்டாம். நான் வந்தது பாடுறதுக்கு, கும்பிடுறதுக்காக இல்ல. நீங்க வேணும்னா கால்ல உடந்து கும்பிட்டுவாங்க. நல்ல கொஞ்சம் படாம சாப்பிடுங்க. பருமாறுமா பருமாறு. யோ, கை வலிக்குது டாடி. நாலு பேருக்கு உன் கையால பருமாறினா தான் உனக்கு புண்ணியம். சரி, பாட்டோட எனக்கு காணும். வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லியிருக்கான். துண்டு கொண்டு இருக்கல்ல, பத்திரமா வச்சுக்கங்க. சாப்பிடும்போது பேசாதடா, அதிகமா சிங்க முடியாது. எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணும், எங்க போயிட்டானுங்க? டே, பச்சை வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? ஏம்பா கண்ணா, தோல்ல பொட்டியை மாட்டிண்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. அப்பா, யாருப்பா அந்த திமிர் பிடிச்சவ? திமிர் பிடிச்சவன் இந்த ஊர்ல நிறைய இருக்கிற, நீ யார சொல்ற? அதோ அங்க உட்கார்ந்திருக்கானே, அவனை கேட்ட. ஓ, அவனா? சின்னமணி நல்ல பாடுவாமா. உன் பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான். வாட்? ஏன் பிறந்த நாளுக்கு அவன் பாட போறாடா? நீ பாடுற பாட்டுல சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கவெல்லாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும். அப்படி ஒரு பாட்டு ஆரம்பிச்சு விடு. பாடுறேன் பாவா. ஆமா தங்கச்சிங்க? ஆமாண்டா, இது உனக்கு ஒரு சீருடா. ஒவ்வொரு தடையும் தங்கச்சி வரணும், விபூதி கொடுக்கணும், அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும். ஏன் பாவா, தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோயில் திருவிழால பாடி இருக்கேனா? வாயம்மா. உட்காருமா பாவா. நிறுத்துறா, ஆரம்பி போட்டியில கை வைக்காத. நான் முடிவா சொல்றேன்ப்பா, இந்த ஆள் இங்க பாடக்கூடாது, பாடக்கூடாது, பாடக்கூடாது. கண்மணி, அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்ன சொல்ற? இல்லங்க, வந்து என் பொண்ணு சொல்றதா கரெக்ட். இங்க என் பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்ட கேக்குறதுக்காக இல்ல. என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர், மரியாதை கொடுக்கறதுக்கு. இத பாரு, இவன் பாட்ட கேக்குறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு, நான் கேட்க தயாரா இல்ல. கோயில விட்டு வெளிய அனுப்ப சொல்லுப்பா. என்னங்க இவன் தங்கச்சி, வாய் பேச முடியாத ஊமை. அதுக்காக இவன் இந்த கோயில பாடணுங்கிறது வேண்டுதல, அதனாலதான் இவன் இப்ப பாட போறான். இப்ப என்னங்க, நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே? சரி. ஆமா புனிவரே, இந்த அவையவ கவர்னர் சொன்னீங்களே, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி. ஊருக்குள்ளற புதுசா வந்திருக்க கண்மணி, பிறந்த நாள் அதுமா
பிரச்சனை ஆரம்பிச்சுட்ட. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. என் பேரு சின்னமணி. இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை. கண்மணி.